ஹலோ மாணவ கண்மணிகளே, ஹலோ சொல்லுங்களா. நம்ம இந்த வீடியோவில் தமிழ் 2வது பருவம் அலகு 1 உள்ள மொழியை ஆள்வோம், மொழிப்பெயர்ச்சிக்கான விடைகளை நம்ம பார்க்க போகிறோம். பக்கம் நம்ம புத்தகத்தில் 15வது பக்கம், அதில் தொடரில் அமைத்து எழுதுக. தொடரில் அமைத்து எழுதுக, சொற்றொடரில் எழுதணும். பறவை, பறவைகள் கூட்டம் கூட்டமாய் பறக்கும் அப்படி எழுதலாம். அல்லது வானில் பறவைகள் பறந்தன. உங்களுக்கு எது ஈஸியாக இருக்கோ அதை எழுதணும். அந்த சென்டென்ஸில் பறவைங்கிற வார்த்தை வரணும். அதுபோல் நீங்களாம் சொந்தமாகவும் எழுதலாம். விமானம், விமானம் ரைட் சகோதரர்களால் கண்டுபிடிக்கப்பட்டது, அதை எழுதலாம். விமானம் வானில் வேகமாக பறக்கும், அதை எழுதலாம். இதுபோல் வேறு சென்டென்ஸ் நீங்கள் எழுதலாம். முயற்சி, முயற்சியே முன்னேற்றத்தின் முகவரி. வானவில், மழைக்காலங்களில் வானவில் தோன்றும். மின்மினி, மின்மினி பூச்சி இரவில் ஒளிரும். அடுத்து பாருங்கள், பொருத்துக. மின்மினி, இறகின் தொகுப்பு, வானவில், காற்றுப்பைகள், விண்மீன். அடுத்து அந்த பக்கம் இருக்க ஆன்சரை பார்க்கும்போது ஒன்றுன்னா பார்த்து இதுக்கு பொருந்துமா அப்படிங்கிற பார்த்து நம்ம பொருத்தணும். இந்த பக்கம் அடுத்த பக்கம் அடுத்த சைடில் இருக்கிறது சிறகு, ஹைட்ரஜன் அணுக்கள், பறவையின் இறகு, லூசி பெரேஸ் என்சைம், நீர்த்துளி எதிரொலிப்பு. இப்போ மின்மினி அப்படின்னா லூசி பெரேஸ் என்சைம், இறகின் தொகுப்பு தான் சிறகுகள். வானவில் வந்து நீர்த்துளி எதிரொலிப்பு. காற்றுப்பைகள் வந்து பறவையின் இறகு. இறகில் வந்து காற்றுப்பைகள் அடைச்சிருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க அந்த எலும்பில். அடுத்து விண்மீன், ஹைட்ரஜன் அணுக்கள், இதை நேரம் நீங்கள் எடுத்து எழுதணும். அடுத்து உரைப்பகுதி படித்து இந்த வினாக்களுக்கு விடை எழுதுக. அந்த உரைப்பகுதியை 2 தடவை நீங்கள் வாசிக்கணும். வாசித்தால் தான் அதுக்குள்ளே இருக்க ஆன்சரை நமக்கு புரிய முடியும். இப்போ வினாக்கள் பாருங்கள். அமிலமலை எங்கு அதிகமாக பெய்கிறது? தொழிற்சாலைகள் மிகுந்துள்ள நாடுகளிலும், மோட்டார் போக்குவரத்து அதிகமாக உள்ள பிரதேசங்களிலும் அமிலமலை அதிகமாக பெய்கிறது. அது பேராவில் நான் குறிச்சிருக்கேன், அதை நீங்கள் எடுத்து குறித்து படித்து எழுதணும். அமிலமலையின் பாதிப்பு எங்கு அதிகமாக இருக்கும்? நிலப்பரப்பில் கால்சியம் கார்பனேட் 10 மில்லிகிராமுக்கு குறைவாக இருந்தால் அந்த நிலப்பரப்பில் அமிலமலையின் பாதிப்பு அதிகமாக இருக்கும். மீன்களும் சின்னஞ்சிறு உயிரினங்களும் உயிரை இழக்க காரணம் என்ன? மீன்களும் உயிரினங்கள்லாம் ஏன் உயிரை இழக்குது அப்படின்னா, இங்கே அடிக்கடி அமிலமலை பெஞ்சிச்சுன்னா அந்த பகுதியில் உள்ள மீன்கள்லாம் என்ன செஞ்சிருமா, இறந்துருமா. பொருள் தருக, அதிகரித்தல்னா மிகுதிப்படுத்துதல். பிரதேசம், தேசம் அப்படின்னு வந்தாலே நாடு தான். பாதிப்பு, தாக்கம். அடுத்து வண்ண எழுத்துக்கள் உள்ள பிறமொழி சொற்களுக்கு தமிழ் சொல் எழுதுக. தபால் நிலைய, நான் தபால் நிலையத்துக்கு சென்றேன். தபால் அப்படின்னா அஞ்சல் நிலையம். அப்போ நான் அஞ்சல் நிலையத்துக்கு சென்றேன், ஓய்வு நேரத்தில் ரேடியோ கேட்பேன். ரேடியோனா என்னது? வானொலி. ஓய்வு நேரத்தில் வானொலி கேட்பேன். பஞ்சாயத்து கூட்டம் நாளை கூடுகிறது. ஊராட்சி மன்ற கூட்டம், பஞ்சாயத்துனா என்னது? ஊராட்சி மன்றம். ஹோட்டலில் உணவு தயாராக உள்ளதுன்னா உணவகத்தில் உணவு தயாராக உள்ளது. அலமாரியில் துணிகள் உள்ளன, அது வந்து நிலைப்பேழை அப்படின்னு சொல்கிறாங்க. பீரோ அப்படின்னு சொல்கிறோம்ல, அதை அலமாரி. நிலைப்பேழையில் துணிகள் உள்ளன. அடுத்து பாரு, செடிகள் நாளும் வளருதே ஏன் ஏன் ஏன். பனிமலை உருகி போகுதே ஏன் ஏன் ஏன். பறவை வானில் பறக்குதே ஏன் ஏன் ஏன். மீன்கள் நீரில் நீந்துதே ஏன் ஏன் ஏன். நெருப்பு பற்றி எரியுதே ஏன் ஏன் ஏன். இரவில் விண்மீன் ஒளிருது ஏன் ஏன் ஏன். இதை நீங்களா எழுதிக்கணும். அடுத்து பாருங்க, அடுத்த பக்கம் 17வது பக்கத்தில் ஒரே ஓசையில் முடியும் சேர்களை கொண்ட படங்களை இணைக்க. வலை, இலை, மலை. வலை, இலை, மலை. அடுத்தது
பூனை யானை பானை, பூனை யானை பானை. அடுத்தது அறம் மரம், அறம் மரம். இதுபோல் நீங்கள் அந்தந்த படத்தோடு சேர்த்து என்ன செய்யணும், இணைச்சு சொல்லி பார்க்கணும். அடுத்த சொல்லிலிருந்து புதிய சொற்களை உருவாக்குவோம். பட்டுக்கோட்டை, அதை வந்து சின்ன சின்ன ரெண்டு ரெண்டு எழுத்தாவோ மூணு எழுத்தாவோ சேர்த்து வார்த்தைகளை நம்ம என்ன செய்யலாம், உருவாக்கலாம். பட்டு பட்டை கோட்டை கோடை கோடு படை படு கோட்டு. இதுபோல் ஒரு பெரிய வார்த்தையிலேருந்து ஒரு பெரிய சொல்லிலேருந்து வேறு வேறு சொற்களை என்ன செய்யணும், என்ன செய்யலாம், உருவாக்கலாம். அடுத்த பக்கம் 18 பக்கத்தில் பாருங்கள், குறிப்புகளை படித்து விடை கண்டறிக. பறக்க விட்டு மகிழ்வோம் பட்டம். இந்த கட்டத்தில் நம்ம எழுத்து எழுதியிருக்காங்க, நம்பரும் கொடுத்துருக்காங்க, அதை நீங்கள் பட்டம் போட்டுக்கணும். நீல நிறத்தில் காட்சி அளிக்கும் வானம். கடற்பயணத்துக்கு உதவும் கப்பல். படகு செலுத்த உதவும் துடுப்பு. உயிரினங்களில் ஒன்று குதிரை. இதன் உதவியால் வானில் பயணிக்கலாம் விமானம். பறவைகள் இது போன்று உடலமைப்பு கொண்டுள்ளன படகு போன்று. 7 நிறங்கள் கொண்டது வானவில். ராமன் இதன் மூலம் எதிரொலிப்பு விளையாட்டு விளையாடினான் கண்ணாடி. பொழுது விடுவது காலை. இப்போ அடுத்து பாருங்கள், ஓரினை சொற்கள். பாடப்பகுதியில் சுற்றும் முற்றும் ஓட்டமும் நடையுமாய் என்ற சொற்கள் இடம்பெற்ற இவற்றுக்கு இணை சொற்கள் என்று பெயர். இவை போன்று 4 சொற்கள் எழுதுக. இணைச்சொல் அப்படின்னா ஒரே பொருள் தருது. எதிரிணை சொற்கள்னா எதிர்ச்சொல் வர்ற மாதிரி, காலை மாலை அந்த மாதிரி வர்றது, அதுதான் வந்து எதிரிணை சொற்கள். நம்மளுக்கு என்ன சொற்கள் கேட்டிருக்காங்க, இணை சொற்கள். இணை சொற்கள் அப்படின்னா ஒரே பொருள் தருது. நீதியும் நேர்மையும், கூத்தும் கும்மாளமும், ஓங்கி உயர்ந்த மலை. ஓங்கி உயர்ந்த மலை, ஓங்கினாலும் உயர்ந்தனாலும் ஒரே அர்த்தம்தான். சேரும் சகதியும். இப்போ இதுபோல் உள்ள ஒருணை சொற்கள் இருணை சொற்களை நீங்களும் கண்டுபிடிச்சி எழுதலாம். அதுக்கடுத்து உள்ளது ஒரே ஓசையுடைய சொற்களின் பொருள். தேநீர் தேநீர், ஆனால் எழுத்து வந்து மாறுது. இந்த தேநீர் அப்படின்னா தேயிலையை கொண்டு கொதிக்க வைத்த நீர். இந்த தேநீர் அப்படின்னா தேனும் நீரும் கலந்த நீர். இப்போ இதுக்கு போல் உள்ள ஆன்சர்லாம் இதில் நான் இதில் கொடுக்குறேன், அதை நீங்கள் பார்த்து படிச்சுக்கோங்க. ஓகே ஓகே குட்டீஸ். அதுபோல் அடுத்து ஒரு சொல்லை பிரித்து இரு பொருள் தருக. பலகை மரப்பலகை, பல கூட்டல் கை பல கைகள். ஒவ்வொன்றுக்கும் ரெண்டு ரெண்டு அர்த்தம் உள்ளதை இதில் கேட்டிருக்காங்க. நான் அதில் டைப் பண்ணி ஆன்சர் போடுறேன், நீங்கள் அதை பார்த்துக்கோங்க, படிங்க. நல்லா படிக்கணும், எந்த பகுதியையும் ஒதுக்கக்கூடாது. எல்லா பகுதியையும் தரவாக வாசித்து படிச்சிருக்கணும். நம்ம வீடியோவுக்கு நீங்கள் புதுசுனா என்ன செய்யணும், சப்ஸ்கிரைப் பண்ணணும், ஷேர் பண்ணணும், லைக் பண்ணணும். அப்போ தான் அடுத்தடுத்து போகிற பாடங்கள்லாம் உங்களுக்கு வந்து கிடைக்கும். ஓகே பாய். இந்த மாதிரி பல வீடியோஸோட உங்களை சந்திக்க வரேன், அதாவது பாடங்களோட உங்களை சந்திக்க வரேன். மறக்காம யூடியூப் சம்பிரதாயமான 3 விஷயத்தை பண்ணிருங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணிருங்க. அண்ட் தென் முக்கியமா சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் லைட்டா தட்டிருங்க. அப்பதான் நான் அப்லோட் பண்ற வீடியோஸ்லாம் உங்களுக்கு உடனே உடனே கண்டு நீங்க உடனே படிக்கிறதுக்கு இன்ட்ரெஸ்டா இருப்பீங்க.